ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் வித் தினேஷ். பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு சொல்ல வேண்டிய சில சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து யாருமே உங்கள் சீனியர்ஸும் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரில. ஸ்கூல் படிக்கும் போது சரி, ஸ்டாஃப்ஸும் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரில. எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல மார்க் எடுத்திங்கன்னா ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கும், வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பட் வந்து ட்ரூ, பாதி உண்மை பாதி இது இருக்குது. ஸோ நீங்கள் வந்து முக்கியமாக வந்து 12th ஸ்டாண்டர்டில் மினிமம் 60% மேலே எடுத்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஐடி ஜாபில் போகணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா 60% மேலே எடுக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஐடி கம்பெனியில் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியாவே என்ன வச்சுருப்பாங்கன்னா, ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 60% தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் 60 கீ எழுந்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட்லேயோ அட்லீஸ்ட் ஆறு 10th ஸ்டாண்டர்ட்லேயோ வந்து 60 கீ எழுந்தீங்கன்னா உங்களால் ஐடி ஜாப் அவ்வளோவா போக முடியாது. ஓகேங்களா? அதாவது கேம்பஸ் இன்டர்வியூ பிளேஸ்மெண்ட் ட்ரைவ் வழியாக நீ உங்களால் போக முடியாது. ஏன்னா அங்கேயே வந்து உங்கள் ட்ரைனிங் அப்பயே வந்து பண்ணுறது உங்களுக்கு பிடிப்பாங்க. 60% கீ இருந்துச்சுன்னா போக முடியாது. சில கம்பெனி, அதாவது கொஞ்சம் பெருசாக எம்என்சி கம்பெனி இல்லாமல் சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிலேருந்து ஒரு 2 இயர்ஸ் ஆர் 5 இயர்ஸ் ஆர் 10 இயர்ஸ் இருக்க கம்பெனிஸ் எல்லாமே பண்ணுறது எடுத்துப்பாங்க. எப்படின்னா ஸ்கில்ஸ் பேஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கில்ஸ் வச்சுருக்கீங்க, இப்போ சிஜாவா அதெல்லாம் இல்லாமல் நார்மலாக வந்து பண்ண வந்து ஒரு டிசைன் பண்ணுறதோ, அப்படிலாம் வந்து ஒரு எடிட்டிங் பண்ணுறதோ, அப்படிலாம் ஒரு ஆப் டெவலப்பிங், வெப்சைட் பில்டிங், இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து பண்ணது உங்கள்கிட்ட ஸ்கில்ஸ் இருக்கா, எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் இருக்கா, நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்ஸ்லாம் வந்து நம்ம போகலாம். ஸோ இதெல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு மூலயமா மட்டும்தான் உங்களால் ஒரு கம்பெனி ஐடி ஜாப்பில் உங்களால் போயிட்டு ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அது ஒரு சின்ன வீடியோ தான். இது எதுக்காக மேக் பண்ணேன்னா, ஸோ நிறைய ஜூனியர்ஸும் ப்ளஸ் வந்து பண்ணது, நான் வந்து இப்போ ஃபைனல் இயர் நான் முடிக்க போகிறேன், இன்னும் 2 மாதம் தான் காலேஜ். ஸோ முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். ஓகேங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ 12th ஸ்டாண்டர்ட் இங்கே வந்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சிச்சான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் என்ன படிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? நான் வந்து நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? 11th 12th எனக்கு கம்ப்யூட்டர் கொஞ்சம் பிடிக்கிறதுனால நான் 10th நான் 11th 12th எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படித்தேன். ஓகேங்களா? பட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த வீடியோ 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சவங்க பயாலஜி இருக்கலாம், காமர்ஸ் குரூப் பசங்க இருக்கலாம், அப்படிலாம் வந்து வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் இருக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, மேக்ஸ், பயோ குரூப், அந்த மாதிரி தனித்தனியாக எது ரூமும் இருக்குது போல். ஸோ அதனால் நான் வந்து இங்கே பேசுகிறேன். நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படித்தேன். ஸோ அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் பார்த்தீங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். காலேஜ் வந்து பார்த்து நீங்கள் சேரணும்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்து நீங்கள் சென்டெக், ஆக்சுவலாக உங்கள் எல்லார் வீட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும்னா மார்க் வந்து பார்ப்பாங்க. மார்க் வந்ததுக்கப்புறம் சென்டெக் அப்ளை பண்ணுவீங்க. ஓகேங்களா? சென்டெக்கில் நமக்கு வந்து நீங்கள் எல்லாருமே மோஸ்ட் என்ன போடுவீங்கன்னா, இப்போ நான் வந்து பாண்டிச்சேரி. ஓகேங்களா? நான் பாண்டிச்சேரி, நீங்கள் தமிழ்நாடாக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த காலேஜ் ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. சென்னையாக இருந்தீங்கன்னா, ஸோ உங்கள் ஊரில் உங்கள் ஃபேமிலி வந்து வந்து காலகாலமாக பார்த்துருப்பாங்க, சொந்தக்காரனாக பேசி ஒரு காலேஜ் இருக்கும். ஓகேங்களா? அந்த காலேஜில் தான் உங்கள் வீட்டை வந்து வந்து சேர்க்க பார்ப்பாங்க. அதுக்கு வந்து சென்டாக் அமௌண்ட் இருக்கும், அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஜெயி நீங்கள் பண்ணுறீங்களா, ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேங்களா? கேட் எக்ஸாம் ஐஐடியில் போய் பண்ணுறீங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே பிரச்சனை. ஐஐடினா போயிட்டு கேட் எக்ஸாம் எழுதி நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி, அப்படின்னா வந்து ஜேஇ எக்ஸாம் ஏறவங்கன்னா வந்து இந்த வீடியோ பார்க்க வேணாம். ஏன்னா உங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட்டோட தான் நம்ம போய் படிக்க போவீங்க, எக்ஸாம் எழுதுவீங்க. சில பேர் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஜேஇ எதுவும் சொல்லிட்டு கிளியர் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த மாதிரி பார்த்துக்கணும் சொல்லிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? இந்த வீடியோனா எதுவுமே தெரியாமல் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டே இல்லாமல் இருப்பீங்களா? ஸோ அவங்களுக்கான இந்த வீடியோ தான். மற்றவங்க பார்க்குறவங்க பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ எத்தனை பேர் பார்ப்பீங்க சொல்லிட்டு எனக்கு தெரியாது, ரீச் ஆகுமான்னு சொல்லிட்டு தெரியாது. பட்டு என்னால் ஒரு அவேர்னஸ் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை தான் போகிறேன். ஏன்னா என்னால் வந்து எல்லா ஜூனியர்ஸ்கிட்டையும் வந்து என்னால் பேச முடியாது. ஓகேங்களா? இன்னும் நீங்கள் வந்து மினிமம் 60% வந்து 12th ஸ்டாண்டர்டும், 10th ஸ்டாண்டர்ட் 60% எடுத்தீங்கன்னா, 12th ஸ்டாண்டர்ட் 60% எடுத்தீங்கன்னா நீங்கள் கேம்பஸ், அதாவது இப்போ நான் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கேன், எஸ்எம்எஸ்சி காலேஜ் இருக்கேன், மீட்டி காலேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் கிறிஸ்டு ராக்கு, இந்த மாதிரி நிறைய ஆச்சாரியாலேருந்து நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம பாண்டிச்சேரி எடுத்துக்கிங்கன்னா எஸ்எம்எஸ்சி ப்ளஸ் எம்ஐடி இருக்குது. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கேம்பஸ் ரெக்யர்மெண்ட் வந்து 100% பிளேஸ்மெண்ட் தரணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தராங்க தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் உங்களுக்கு வந்து இயர் பை இயர் வந்து பண்ண வந்து கம்பெனி வந்து ஏறும் இறங்கும், ஐடி ஃபீல்டு வந்து ஏறும் இறங்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். மோஸ்ட்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, 60% இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்க வந்து 60% இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணலாம், சென்டாக்கில் எது வேணாலும் போடலாம். ஆனால் நீங்கள் 60% கீழே இல்லை. ஓகேங்களா? சப்போஸ் 60% கீழே இல்லை, நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோர்ஸாக போகிறீங்கன்னா மேனேஜ்மெண்ட் வழியாக போனாலும் உங்களுக்கு வந்து கேம்பஸ் ட்ரைவ்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இருக்காது. ஏன் இருக்காங்க, நீங்கள் 60% இருப்பீங்க. ஆனால் கேம்பஸ் ட்ரைவ்ன்றது பெரிய பெரிய காலேஜில் வந்து பண்ணால் வந்து வருவாங்க. ஆனால் அந்த கம்பெனி வந்து ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியானு வச்சுருப்பாங்க, 60% இருக்கணும், 10th 12th எல்லாமே இருக்கலாம். அது இருந்தால் தான் உங்களால் வந்து பார்த்தாலும் கேம்பஸ் அட்டன் பண்ண முடியும். நீங்கள் மேனேஜ்மெண்ட் இருந்தாலும் சரி, சென்டாக் வழியாக இருந்தாலும் சரி.
இருக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து என்ன தப்பு பண்ணிட்டீங்கன்னா, மேனேஜ்மெண்ட்டை சேர்த்துட்டா பையன் வந்து பேரண்ட்ஸ்க்கு சொல்கிறது, சேர்ந்துட்டா வந்து பையன் வந்து கேம்பஸ் வந்து செலக்ட் ஆகிடும் இதுவாகிடும் சொல்லிட்டு இருப்பீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து 59 எடுத்திருக்காங்க 12th. ஸோ 12th வந்து ஸ்டாஃப்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் ஒரே ஒரு மெயினாக சொல்கிறது என்னன்னா, நீங்கள் பசங்களுக்கு சொல்லித்தரும் போது எக்ஸாம் டைம்ல என்ன பண்ணுறீங்கன்னா, உனக்கு ஐடி ஃபீல்டில் வேலை கிடைக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன், ஐடி ஃபீல்டில் வேலை கிடைக்கும். 60% ஆர் 70% சொல்லுங்கள், 70% மேலே நீங்கள் எடுத்தாங்கன்னா உங்களால் ஒரு ஐடி ஜாப் கேம்பஸ்லேயே போக முடியும். அப்படி அதெல்லாம் கண்டுக்காமல் இருந்தீங்கன்னா ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இது ஒரு பாயிண்ட் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவீங்க. ஏன்னா எனக்கு யாருமே சொல்லலை, என் சீனியர்ஸ் யாருமே சொல்ல இதுவுமே சொல்ல, படித்தா வேலை கிடைக்குமாங்க, படித்தானா பர்சன்டேஜ் பார்ப்பாங்கன்றது யாருமே தெரியாது. சில கம்பெனி கார் டெக்னாலஜி அந்த மாதிரி கம்பெனினா 80-85 கேட்பாங்க, ஓகேங்களா. டிசிஎஸ் இந்த மாதிரி கம்பெனிலாம் வந்து பண்ணால் 60 கேட்பாங்க, சில கம்பெனி 70% கேட்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் வந்து 12th எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுமோ ஸ்கோர் பண்ணுங்க. உங்களை ஸ்கோர் பண்ணால் தான் உங்களால் ஐடி ஜாப் கிடைக்கும். கேம்பஸ் ட்ரைவ் வழியாக போகிற மாதிரி தான், நீங்கள் ஓன் ஸ்கில்ஸ் வழியாக போகிற மாதிரியா இருந்தால் நீங்கள் வந்து நிறைய படிக்கலாம், ஓகேங்களா. இப்போ நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு, ஜாவாக்கு, ஜாவா காட்லின் அந்த மாதிரி ஷிஃப்ட் லாங்குவேஜ் இருக்குது, ஐஓஎஸ்க்கு, அப்புறம் ஃப்ளட்ரு, வெப்சைட்டுக்கு வந்து ரியாக்ட் ஜேஎஸ், எச்டிஎம்எல் அந்த இந்த மாதிரி எல்லாமே பேசிக்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்கில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பில் போயிட்டு ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி நீங்கள் அங்கேயிருந்து கூட நீங்கள் மேலே இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு கேம்பஸ் வழியாக நீங்கள் போகிறீங்க, ஒரு மேனேஜ்மெண்ட்டில் சேர்ந்து போகிறீங்கன்னா இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க, ஓகேங்களா. இப்போ நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறதுன்னா பாண்டிச்சேரியில் இப்போ எல்லாருமே வந்து பண்ணது, இப்போ இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொல்கிறேன், இன்னும் நீங்கள் படிக்கலாம்னா நீங்கள் வந்து ஏஐடிஎஸ் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த சம்மந்தப்பட்ட நீங்கள் சப்ஜெக்ட்ஸ் படிக்கலாம். அப்படின்னா டேட்டா சயின்ஸ், டேட்டா சயின்டிஸ்டுக்கான சப்ஜெக்ட் வந்து எந்தெந்த கோர்ஸ் வந்து அந்த காலேஜ் வந்து கோர்ஸ் கொடுக்குதோ நீங்கள் அந்த காலேஜில் போய் சேரலாம். ஏன்னா நீங்கள் அதை சேர்ந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து பெனிஃபிட். ஏன்னா இப்போ நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்ததுனால நான் பண்ணுற ஒர்க்கே ஏஐடிஎஸ்ல வந்து பண்ணது ஒரு 3 வந்து பண்ணிடுவாங்க, ஓகேங்களா. என்னை விட அவங்க அட்வான்ஸாக தான் இருப்பாங்க. இப்போ நான் பண்ணுற ஜாபே ஏஐ பண்ணிடுறோம், ஓகேங்களா. ஸோ அந்த ஏஐ பண்ணுறதுக்கான ஜாபும் வந்து ஏஐ பண்ண வேண்டியது என்னென்ன விஷயமோ ஏஐடிஎஸ் அந்த டிபார்ட்மெண்ட் தெரியும், எங்களுக்கு தெரியாது. நாங்கள்லாம் கோடிங் பண்ணுவோம், இது பண்ணுவோம், டெவலப் பண்ணுவோம், பில்ட் பண்ணுவோம், இதே தான் டெவலப்பர்ஸ் தான் நாங்கள் எப்பயுமே, ஓகேங்களா. ஏஐடிஎஸ் இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுவே டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் அது டெவலப் பண்ணுறது நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் கோடு இருக்குது, இதெல்லாமே பண்ணுறது எல்லாமே ஏஐ ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து மிஷின் லேர்னிங் வந்து நிறைய படிப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு, ஓகேங்களா. நான் சொல்கிற வரைக்கும் ப்ரையாரிட்டி இப்போதைக்கு ப்ரையாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கோர்ஸ் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அந்த காலேஜில் ஏஐ டிபார்ட்மெண்ட் எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிடுவேன், ஓகேங்களா. அதாவது டாப் மோஸ்ட் காலேஜில் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணி மேனேஜ்மெண்ட் நீங்கள் சேர்த்தா அந்த சென்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எப்படி கிடச்சிடும், ஓகேங்களா. வேறு ஏதாவது நார்மலான ஜென்ரல் காலேஜ் வச்சிங்கன்னா நீங்கள் சிஎஸ்சி ஐடியை நீங்கள் படிக்கணும், ஓகேங்களா. ஏஐடிஎஸ் நீங்கள் போக வேணாம், ஓகேங்களா. ஏஐடிஎஸ் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ஏஐடிஎஸ் நீங்கள் பாருங்கள், அடுத்து சிஎஸ்சி, அப்புறம் ஐடி, அதுக்கப்புறம் வேணாது என்னென்னா திருப்பி ஈஸி இதெல்லாம் இருக்கும். ஸோ அதுவே பாருங்கள். ஈஸி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்க்கலாம், ஏன்னா ஈஸிலாம் இப்போ வந்து கோடிங்கும் பார்க்கலாம், நீங்கள் வந்து ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரெண்டுமே பார்க்கலாம். திருப்பிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த ஹார்ட்வேர் அந்த ஓரியன்டாக தான் இருக்கும். சிஎஸ்சி ஐடி ரெண்டு பேரும் வந்து ஓரா சேம் தான். ஆனால் ஏஐடிஎஸ்ன்றது பண்ணது எல்லாமே கலந்து, ஏஐயில் வந்து பண்ணது அவங்க ஹார்ட்வேரும் யூஸ் பண்ணுவாங்க, சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மிக்சராக இருக்கிற எல்லாமே வந்து பண்ணுறது யாருன்னா ஏஐ தான். அதுக்கு ஏன்னா எல்லாமே இப்போ வந்துருச்சு. ஆக்சுவலாக வந்து சிஎஸ்சிலேருந்து வந்ததுதான் ஏஐ, பட் சிஎஸ்சியை தாண்டி ஏஐ போயிடுச்சு. ஸோ அந்த நிலைமையில இப்போ நம்ம வந்துருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா, நீங்கள் வந்து இதை பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்து இது பண்ணலாம். நீங்கள் மேனேஜ்மெண்ட்டு சேர மாதிரியாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து சேருங்க. 60% மேலே இருந்ததுன்னா நீங்கள் வந்து கேம்பஸில் இருக்க காலேஜில் போய் சேரலாம், நீங்கள் அந்த காலேஜில் நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டாக சேரலாம். எல்லாருக்குமே நான் என்ன சொல்கிறேன்னா, பாருங்கள், பார்த்து செய்யுங்க, ஹாவ் எ சேஃப் ஜேர்னி. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிங்க, ஜாலியாக இருக்கலாம். காலேஜ் சேர்ந்தீங்கன்னா ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லுவாங்க, இருக்கலாம், ஓகேங்களா. நீங்கள் எந்த காலேஜ் சேர்ந்தாலும் ஜாலியாக இருக்கலாம். எப்போ ஜாலியாக இருக்கலாம் அந்த ஜாலி அந்த ஜாலியாக எப்போ தோணுனா உங்களுக்கு, நீங்கள் காலேஜ் முடிக்கும் போது நம்ம ஜாலியாக இருந்தோமே சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் படிக்கும் போது உங்களுக்கு ஜாலியாக இருந்த மாதிரியே இருக்காது. முடிக்கும் போது தான் நம்ம ஜாலியாக இருந்தோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா. ஸோ வந்து நீங்கள் வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட் போயிடாதீங்க, படிப்பு படிப்பு படிப்புன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. எல்லாமே நம்ம முக்கியம், என்ஜாய்மெண்ட்டு, படிப்பு, ஃப்ரெண்ட்ஸு, சர்க்கிள், எல்லாமே. ஃபஸ்ட் இயரில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானுங்க, செகண்ட் இயரில் வந்து அப்படியே அந்த ஒரு ஒரு கேங்காக இருக்கும். அந்த கேங்கு ரெண்டாம் வாரம், ரெண்டு நாலாம் வாரம், நாலு எட்டாம் வாரம் இப்போ நீங்கள் தனியாக தான் வந்து நிற்க போகிறீங்க. எப்போனா காலேஜ் முடிச்சுட்டு வெளில வேலைக்கு போகும்போது தனியாக தான் இருக்க போகிறீங்க. யார் உங்கள் ஹோமிஸ் ஆனால் உங்கள் கூட இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு உங்கள் ஹோமிஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் உங்கள் லைஃப்லாம் கூட வராமே தவிர காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க அவ்வளோவா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பெட்டராக பார்க்கணுங்கள, ஆல் த பெஸ்ட் பார்ப்போம். இது ஒரு அவேர்னஸாக சொல்லலான்னு பார்த்தா நான் கண்டென்ட்னா வந்து ரெடி பண்ணல, மேக் பண்ணல, ஜஸ்ட் நம்ம வந்து ட்ரை பண்ணி கேச்சிட்டேன், கேமரா வச்சிட்டேன், பேசினேன், ஓகேங்களா. நான் எப்பவுமே அந்த மாதிரி தான், நான் ஜூனியர்ஸ்லாம் வந்து போனேன், கிளாஸ் எடுத்தேன்னா
கிளாஸ் நார்மலாக போயிட்டு உட்காந்து நோட்ஸ் எடுத்து இதெல்லாம் பண்ண மாட்டேன், டாப் போவேன், பேசுவேன், டாபிக் வரும், நான் அந்த ஃப்ளோவில் போவேன். பேசுறது கொஞ்சம் உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, ரொம்ப பேசுற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன், தெரியல எனக்கு எப்படி தெரியாது, நீங்கள் தான் சொல்லணும். கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல், ஓகேங்களா? வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், பை பை.